நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம நினச்சவுடன் கூடிய சீக்கிரமாக நடக்கிறதுக்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகமானது, அது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய எண்ணம் எதை தெளிவாக நினைக்கிறதோ அதை கொண்டு போய் சேர்க்கும். அதை பேஸ் பண்ண ஒரு சின்ன எளிய பரிகார முறை தான் அது. மனிதனின் எண்ண ஆற்றலானது எண்ணற்ற சக்திகளை கொண்டது. ஒரு மனிதன் எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுவாகவே மாற பிரபஞ்சம் அருள் செய்யும். இது நிதர்சனமான உண்மை. அதற்கு முதலில் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதை நோக்கியே நம்முடைய பயணத்தையும் தொடங்க வேண்டும். நம்முடைய இந்த எண்ண ஆற்றலை பிரபஞ்சத்தில் கொண்டு சென்று நம்முடைய வாழ்க்கையை மேலும் வளர்ச்சியடை செய்ய இந்த பரிகாரம் பெரிய உதவியாக இருக்கும். நம்முடைய ஆழ்மனம் எப்போதும் எதையாவது நினைத்து கொண்டே இருக்கும். அதில் நல்லதும் கெட்டதும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எந்த எண்ணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணம்தான் பிரபஞ்சத்திடம் சென்றடைந்து உங்களுக்கான பலனாக மாறும். எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கிறதே, பண பிரச்சனை இருக்கிறதே, எப்போதும் பிரச்சனை குறித்தே யோசித்து கொண்டிருந்தால் அது மேலும் தொடருமே சரியாக குறையாது. இந்த கடனை நான் அடைத்து விடுவேன், நான் நல்ல நிலைக்கு மாறிவிடுவேன், நான் இதை செய்து முடித்தே விடுவேன் என்பது போன்ற நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளும் போது இந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் சென்று நமக்காக அது திரும்பத் தரும் என்பது சொல்லப்படுகிறது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேறதுக்கான எண்ணத்தை பார்த்தோம். இதுக்கான பரிகாரம் என்னங்கிறது பார்ப்போம். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு டம்ளர் காய்ச்சாத பசும்பாலை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொள்ளணும். வேறு எந்த டம்ளர்லையும் எடுக்கக்கூடாது. இதுக்கு கண்ணாடி டம்ளர் மட்டும்தான் பயன்படுத்த வேணும். மற்ற எந்த டம்ளர்லையும் ஊற்றி பயன்படுத்தினீங்க அப்படின்னம்னா அது கிரகிக்காது. உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட உள்ள அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து அதுக்கு தேவையானதை கிரகிக்காது. இது ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு டம்ளர் பசும்பால், சுத்தமான பசும்பால், காய்ச்சாத பாலை எடுத்து உங்கள் தலைமாட்டில் வச்சுக்கணும். கையால் தட்டி விட்டுறக்கூடாது. அந்தளவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நியர்பையாக வச்சுக்கணும். மறுநாள் காலையில் தூங்கி விழித்தவுடன் குளித்து முடித்த பிறகு இந்த பாலை ஒரு பிளாஸ்டிக் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலே எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பாலை டைரெக்டாக கொண்டு போய் காட்டு கருவேல மரம்னு சொல்லுவாங்க. கருவே மரம் இல்லை, கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட வேரில் கொண்டு போய் ஊற்றணும். இந்த மரத்தின் அடியில் வந்து எண்ணற்ற கிராம தேவதைகள் வாசம் செய்வதாகவும் நவகிரகங்களின் நட்சத்திர மரங்களில் இந்த மரமும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்தின் அடியில் பாலை ஊற்றும்போது உங்களுடைய எந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதை வேண்டிக்கொள்ள வேண்டும். இதை செய்யும்போது ஒரே ஒரு ஊதுபத்தியை மட்டும் அங்கு ஏற்றி வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடுங்கள். இந்த ஒரு டம்ளர் பாலை நீங்கள் தினமும் இரவு தலைப்பக்கத்தில் வைத்து படுக்கும்போது உங்களுக்கு தெரியும். தெரியாமல் உங்களிடம் இருக்கும் எதிர் எண்ணங்களை எல்லாம் இது ஈர்த்து கொண்டு நேர்மறை எண்ணங்களை தந்து உங்கள் வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு செல்லும். இதை எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம், இல்லை வாரத்தில் ஒரு தடவை வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சது அந்த ஃபஸ்ட்டு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணும். மற்றபடி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி செஞ்சு அந்த விஷயம் நிறைவேறிய பிறகு தான் அடுத்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். அது வரைக்கும் இந்த முதல் இது தான் பண்ணணும். நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.